திருமணம் முடிந்து சில மாதங்கள் கடந்தன. தாத்தா பாட்டியோ வீட்டுக்கு வாரிசு வந்தால் நன்றாக இருக்கும் என்று என்ன அதற்கு ஏற்றால் போல் மாதவிடாய் நாட்களோ தள்ளி போயின. எனக்கும் உன் தந்தைக்கும் உன் மனதில் ஒரு சந்தோஷம், நீ எனக்குள் வந்திருப்பாயா என்று. 40 நாட்கள் கடந்தன. கர்ப்ப சோதனை கருவி வாங்கி விடிய காலை சோதித்தேன். அந்த நிமிடம் என் மூச்சில் நின்று வந்தது. என் வாழ்வின் மொத்த சந்தோஷமும் அந்த நாளில் அடங்கியது. கருவுற்ற செய்தியை குடும்பத்தில் சொல்ல அனைவருக்கும் ஒரே சந்தோஷம். அதன் பிறகு எப்பொழுதையும் விட இருமடங்கு அதிகமான பாசத்தை காட்டத் தொடங்கினார் உன் தந்தை. ஆதி மயக்கம் தலைவலி இழுப்பு வழி என்று மாதம் கூட கூட ஒவ்வொன்றாக செய்ய ஆரம்பித்தது. ஒரு நாள் கூட ஏன் எனக்குள் வந்தாய் என்று நினைத்ததே இல்லை. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை, உன்னை நல்ல முறையில் ஆரோக்கியத்துடன் பெற்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே எனக்குள் ஓடியது. 7 மாதத்தில் வளைகாப்பு இட்டு உன் அம்மாச்சி வீட்டிற்கு சென்றேன். உன் தந்தையோ, நீ அங்கு இருந்தால் வேலை செய்ய மாட்டாய், என்னுடனே இரு, அது மட்டுமில்லாமல் சிறந்த அரசு மருத்துவமனை தஞ்சாவூரிலே உள்ளது என்று அழைத்து வந்துவிட்டார். எனக்கு எல்லாமாயிருந்து என்னை கவனித்து கொண்டார். என் தாய் என் கூட இல்லை என்ற ஏக்கம் எனக்குள் வரவே இல்லை. பிரசவ நேரம் வந்தது. 13 டிசம்பர் 2020 மாலை 4 மணி அளவில் பனிக்குடல் நீர் கசி ஆரம்பித்தது. மருத்துவமனை சென்றோம். 24 மணி நேரம் பொறுத்து பார்ப்போம், சுகப்பிரசவம் ஆகிறதா என்று மருத்துவர்கள் கூற உன் அப்பா அம்மாச்சி மற்றும் குடும்பத்தினர்களுக்கு ஒரே பயம். என் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவில்லை. மறுநாள் காலை 6 மணி அளவில் மிகவும் தைரியமாக பிரசவ அறைக்குள் சென்றேன். 7 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு இயந்திரம் வைத்து எடுக்கப்பட்டாய். உயிர் போகும் அளவிற்கான வழி. நீ வெளியில் வந்த அந்த நிமிடமே பறந்து போயின. அது மட்டுமல்ல, தையல் போடும் வழி கூட தெரியவில்லை. உன்னை எப்பொழுது கையில் ஏந்துவேன் என்ற ஆர்வம் எனக்குள் வந்தது. பெண்ணாய் பிறந்து கோழையாக வாழ்ந்து வந்த நான் உன்னை பெற்றெடுக்கும் போது எனக்குள் இவ்வளவு தைரியம் இருக்கும் என்பதை நினைத்ததே இல்லை. அன்றுதான் உணர்ந்தேன், தாய்மை ஒரு வரம். அதை அனுபவித்த போது வழியையும் தாண்டிய ஒரு மகிழ்ச்சி. நான் தாய்மை அடைந்த நாளிலிருந்து என் தாயின் மீது ஒரு படி அன்பும் மதிப்பும் மரியாதையும் உயர்ந்தது. உன் தந்தையோ நொடிக்கு ஒரு முறை அம்மாச்சிக்கு ஃபோன் செய்ய தூரத்தில் இருந்து பார்த்ததால் ஆண் பிள்ளை என்று உன் அம்மாச்சி கூற பிறந்த கணமே குழப்பத்தை உண்டு பண்ணியவள் நீ. இன்று வரை சேட்டைக்காரியாக வலம் வருகிறாய். இன்று உனக்கு 2வது பிறந்தநாள். நீண்ட ஆயுளுடன் இருக்க உன் அம்மாவின் வாழ்த்துக்களுடன் இந்த கதையை உனக்கு பரிசளிக்கிறேன். ஐ லவ் யூ இச்சாமா.